மத்திய அரசின் மிக கடுமையான முயற்சியினால் அவர்கள் இங்கே மீட்டெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசிக்கொண்டு வந்து 6வது வருடம் படிக்கிறார்கள். இன்னும் 2 மாதத்தில் அவங்க பரீட்சைக்கு நிறைவு செய்திருப்பார்கள். ஆனால் இந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமாக போர் வந்துவிட்டது. அதனால் அவங்க மருத்துவராக வேண்டும் என்று ஒரு கனவோடு இருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்னும் புதுச்சேரியிலிருந்து 23 பேரில் அவர்களோட பட்டியல் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் வந்த தகவல்படி எல்லாருமே பத்திரமாக தான் இருக்காங்க. அவங்களை மீட்டெடுக்கின்ற அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசாங்கம் தொடர்ந்து வெளியுறவுத்துறையோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்போ 26 விமானங்களுக்கு மேல் அங்கே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 4 மத்திய அமைச்சர்கள் இந்தியர்கள் அத்தனை பேரும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள். ஆபரேஷன் கங்கா என்ற திட்டம் மிக சிறப்பாக மனிதாபிமானத்தோடு இந்தியர்கள் யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற நிலையில் இயங்கிக் கொண்டிருப்பது மன நிம்மதியை தருகிறது. ஆனாலும் போர் சூழல் ஏற்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது. ஆனால் எந்த சூழல் ஏற்பட்டாலும் நம் பாரத தேசத்தவருக்கு நாமெல்லாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பதும், குறிப்பாக புதுச்சேரியை சார்ந்த குழந்தைகள், ஏனென்றால் நான் அங்கே நிர்வாகத்தினால் இருப்பதனால் தொடர்ந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு அவங்க அப்பா கூட கவர்னர் மாளிகையில் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க 2 நாளைக்கு முன்னால். அவர்கள் கோரிக்கை கொடுத்தவுடனேயே உடனே அவர், அதனால்தான் பாப்பா பேர் ரோஜான்றது எனக்கு நல்லா மனதில் பதிந்து விட்டது. அதனால தான் கேட்டேன், ரோஜா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால் அவங்க அப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து ரோஜா வந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்திருப்பது மிகுந்த மன ஆறுதல். ஆனால் எல்லாரும் வரும்போது தான் நமது மனம் நிம்மதி அடையும். அதனால் எல்லோரும் பத்திரமாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கான அரசாங்கம் எல்லா முயற்சியும் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசுகளும் அவர்களை கொண்டு வருவதற்கான அத்தனை ஊக்கத்தையும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் மறுபடியும் பாரத பிரதமருக்கு எனது உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.